மக்களின் கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்றி வருகிறார். கனிமொழி எம்பி பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் சுந்தரேஸ்வரபுரம் கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் இன்று இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி தெரிவித்ததாவது. இன்றைய தினம் நடைபெறும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் சிறப்பு முகாமில் 13 திருநங்கைகள் மற்றும் 77 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 90 பயனாளிகளுக்கு 2,50,000 மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படுகிறது என்றார். சாலை வசதி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் வழியாக அனைவருக்கும் வேலை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதேபோல தமிழ்நாடு முதலமைச்சர் வருகின்ற செப்டம்பர் மாதம் மகளிருக்கான உரிமை தொகை 1,000 வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் அளித்துள்ள வாக்குறுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார் என்று அவர் கூறினார். நம்முடைய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய நிதி உதவியை அதிகப்படுத்தி இன்று வழங்கி இருக்கிறார்களோ, அது போல நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கைகள் வருவதற்கு முன்னாலே நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, நம்முடைய ஆட்சி விரைவிலே இந்த வீடுகளும் கட்டி தரப்படும்.